விஷன் கேர் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர் வணக்கம் சூரியனுடைய மற்றொரு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா பகுதியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றும் ஒரு முக்கியமான விஷயங்களை உங்களோடு நாங்கள் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள போறோம் கடந்த வாரம் முழுவதும் என்னென்ன பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி வணக்கம் சாஜகன் வணக்கம் டிஜே டிலான் எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கம் எல்லோருக்கும் வணக்கங்களை சொல்லிக்கொண்டு சுதந்திர தினம் குறிப்பாக இலங்கையினுடைய 75வது சுதந்திர கொண்டாட்டங்கள் நேற்றைய தினம் அப்படியே வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது தலைநகரில் கொழும்பில் காலை முகத்திடலில் குறிப்பாக இந்த சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தது குறிப்பாக இதில் தமிழ் மொழியிலே தேசிய கீதம் பாடப்பட்டதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அதுவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம் சந்தோஷமான செய்தியாக தான் காணப்படுகிறது இலங்கை சோசியலிச குடியரசினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதே மாதிரி பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் இந்த நிகழ்வுகள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருந்தது இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்ததும் இங்கே காணக்கூடியதாக இருந்தது 75வது இந்த சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாட மாட்டோம் நாங்கள் கொண்டாடோம் நாங்கள் அந்த நிகழ்வுக்கெல்லாம் வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சிருந்தார்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பேப்பர் படியும் சொல்ற மாதிரி எங்களை சைத்தண்ணா புறக்கணிச்சிருந்தாரு அது மாதிரி வடக்கு கிழக்குலையும் வந்து தொடர்ச்சியாக 4 நாட்கள் இதற்கு அதாவது புறக்கணிப்பதற்கான நடவடிக்கைகள் முடக்கப்படுகின்றன கர்த்தால் கடையெடுப்புக்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள் வடக்கு கிழக்கில் கடையடைப்பு இடம்பெற்றிருந்தது அதே மாதிரி இந்த தேசிய கொடி வந்து வளமையா கொஞ்சம் வேற லெவல்ல விட்டு தீர்க்கப்படும் இந்த முறை கொஞ்சம் ஒரு செய்தி படித்திருந்தோம் இல்லையா அதுவும் ஒரு வீழ்ச்சி என்று சொல்வது மக்கள் வந்து இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு அதிகமாக ஆர்வம் காட்டவில்லை என்பது தொடர்பிலான செய்திகள் அதிகமாக வெளியாகி இருந்தன அதனையும் ஞாபகப்படுத்துகின்றோம் என்னதான் இருந்தாலும் வெளிநாட்டு ராஜதந்திரிகளுடைய வருகை அதே மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வாழ்த்து சொல்லியிருந்தார் இலங்கை மக்களுக்கும் இலங்கை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருந்த வாழ்த்து செய்தியிலேயே வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அமெரிக்கா தொடர்ந்தும் இலங்கைக்கு ஆதரவு வழங்கும் அதே மாதிரி உதவிகளை செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்த்து செய்தியில காணக்கூடியதாக இருந்தது கண்டிப்பா அதே மாதிரி நிறைய வாழ்த்து செய்திகள் நிறைய நாட்டினுடைய தலைவர்கள் மூலமாக இலங்கை வந்து சேர்ந்திருக்கின்றன அதனையும் ஞாபகப்படுத்தி வைக்கின்றோம் இந்த கரண்ட் வெற்று சுதந்திர கொண்டாட்ட செய்தி தொடர்ந்து முடியுது மின்சார துண்டிப்பு ஆனால் உயர் நீதிமன்றம் அதை மறுத்திருக்கிறது போல அதாவது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மனித உரிமைகள் ஆணைக்குழு என ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன் இந்த உயர்தர பரீட்சை முடிகின்ற வரைக்கும் மின்வெட்டு இல்ல மின்வெட்ட வேண்டாம் என்ன வெட்டி என்ன வெட்டாட்டி என்ன இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 12-13 நாட்கள் தான் இருக்கிறது அது செய்ய முடிஞ்சது எக்ஸாம் முடிஞ்சது சரியா இருந்தாலும் தொழிற்சாலை மூலம் மின்வெட்டு அமல்படுத்தப்படுது எனக்கு நேற்று அப்படி நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் எனக்கு நான் வீட்டை திடீரெண்டு மீன் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் ஓகே அதுவும் ஒரு செய்தியாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது மக்களால் விசனங்கள் அந்த மின் துண்டிப்பால வந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக உணர முடிகிறது அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இந்த 13ஆம் திருத்த சட்டம் இருக்கு தானே அதற்கு இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்ப்புகள் கிளம்பி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது ஆக அந்த 13ஆம் திருத்தத்தை நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருந்தார் அப்படியே ஒரு இறுக்கமாக பிடித்திருக்கிறார் எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது பார்க்கலாம் பொறுத்திருந்து இனி வருகின்ற காலங்களில் இனி வருகின்ற நாட்களில் அதுக்கு என்ன மாதிரியான முடிவு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அங்கே யாழ்ப்பாணத்திலே வடக்கிலே வந்து காணிகள் இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டிருந்த அவர்களிடம் பிடியில் இருந்த காணிகளை உரிமையாளர்களிடம் கையளித்திருக்கிறார்கள் அதுவும் ஒரு சந்தோஷமான செய்தியாக தான் காணப்படுது இல்லையா அந்த 13ஆம் திருத்தம் என்ற நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தலாம் அதாவது ஜேவிபி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா இப்ப ஜனாதிபதி மக்களை திசை திருப்ப பார்க்கிறார் அதாவது தொடர்ச்சியான முறையில் மக்கள் இந்த பொருளாதார சிக்கல்கள் பேசிக்கொண்டு வர நேரத்தில் 13 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜனாதிபதி போட்டு மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப பார்க்கிறார் இந்த எலெக்ஷனை வந்து இப்ப உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருதானே தேர்தல குழப்ப பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைச்சிருக்காங்க அது மாதிரி இந்த தேர்தல் நடத்தப்படாமல் இருந்தால் ஜனாதிபதி தான் முழு பொறுப்பு என்றும் சொல்லிக்கிறாங்க ஆனால் தேர்தல் இடம்பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது மார்ச் 9ஆம் தேதி திட்டமிட்டபடி இந்த தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறும் அப்படின்னு சொல்லும் சொல்லப்பட்டிருக்கிறது இவைதான் முக்கியமாக இலங்கையில் பேசப்பட்ட செய்திகளாக காணப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் விடைபெறுகிறோம் பாய்